இந்தியாவில் பரவிய கொரோனா வகையும் பிரிட்டனில் பரவிய கொரோனா வகையும் கலந்த ஒரு புதிய கோவிட் திரிவு வியட்நாமில் பரவி வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த வகை திரிவு காற்றில் வேகமாக பரவி வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த புதிய திரிபு மிக ஆபத்தானது என வியட்நாமின் சுகாதாரத்துறை அமைச்சர் புயேன் தெரிவித்துள்ளார் வைரஸ்களில் எப்போதும் பிறழ்வுகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும் ஆனால் சில பிறழ்வுகள் முக்கியமற்றதாக இருக்கலாம் ஆனால் சில அந்த வைரஸ்களை அதிக பரவும் தன்மை கொண்டதாக மாற்றிவிடுகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் முதலாக கோவிட் பத்தொன்பது கண்டறியப்பட்டது முதல் இன்று வரை ஆயிரக்கணக்கான பிறழ்வுகள் நடைபெற்றுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது வியட்நாமில் பரவி வரும் இந்த புதிய வகை பழைய வகை வைரஸ்களை காட்டிலும் வேகமாக பரவி வருகிறது எனவும் அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் குயேன் தெரிவித்துள்ளார் குறிப்பாக இந்த வகை காற்றில் வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதியதாக தொற்று பாதிக்கப்பட்ட நோயாளிகளை பரிசோதனை செய்து பார்த்ததில் இந்த வகை வைரஸ் குறித்து தெரிய வந்துள்ளது என அவர் தெரிவித்ததாக இணைய செய்தி வலைதளமான பி என் எக்ஸ்பிரஸ் தெரிவித்துள்ளது இந்த புதிய வகை வைரஸின் மரபணு அமைப்பு விரைவிலேயே கிடைக்கப்பெறும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் இந்தியாவில் பி சிக்ஸ் ஒன் செவன் டூ என்ற புதிய வகை வைரஸ் முதன் முதலில் கண்டறியப்பட்டது இந்த வகை பிரிட்டன் வகை என்று சொல்லக்கூடிய பி ஒன் ஒன் செவனை காட்டிலும் வேகமாக பரவக்கூடியது என நிபுணர்கள் கண்டறிந்தனர் பைசர் மற்றும் ஜெனகா தடுப்பு மருந்துகள் இந்த வகை வைரசுக்கு எதிராக சிறப்பாக செயல்படுகிறது என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஆனால் இரு டோஸும் செலுத்திக் கொண்ட பிறகுதான் அவை பலனளிக்கின்றன ஒரு டோஸ் தடுப்பு மருந்தில் பாதுகாப்பு குறைவாகவே உள்ளது அதேபோன்று பெரும்பான்மையான மக்கள் மீது எந்த ஒரு வகை கொரோனா தெரிவும் மிக மோசமான உடல்நிலை பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கான எந்த ஒரு ஆதாரமும் கண்டறியப்படவில்லை ஆனால் அதிகமாக பரவும் தன்மை கொண்ட வைரஸ் வகை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத மக்களுக்கு இடையில் அதிக இறப்புகளை ஏற்படுத்தும் வியட்நாமில் கடந்த இரு வாரங்களில் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது பெருந்தொற்று பரவல் தொடங்கி இன்று வரை அந்நாட்டில் ஆறாயிரத்து எழுநூறு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதில் பாதிக்கு மேல் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கி பாதிக்கப்பட்டவர்கள் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் தரவுகளின்படி வியட்நாமில் இதுவரை நாற்பத்தி ஏழு பேர் கொரோனா தொற்றால் மரணம் அடைந்துள்ளனர் என்று தெரிகிறது குறைந்த எண்ணிக்கையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் வியட்நாமும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது